Hi students, this is Alex here. இந்த வீடியோவில் கிளாஸ் 10 சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹாலிடேஸை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டடிங் பிளானோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைமை வந்து ஒவ்வொரு ஸ்லாட்டாக பிரிச்சுருக்கோம். ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் 1.5 hours இருக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து ஈஸியாக அந்தந்த ஸ்லாட்டில் என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஸ்லாட் படி டெய்லியும் 13.5 hours வந்து ஸ்டடிங் ஷெடியூல் இருக்குது. அண்டு இதை டோட்டலாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 hours ஸ்டடிங் டைம் மட்டுமே நம்ம ஷெடியூல் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்பிட்வீன் வந்து நமக்கு சஃபிஷியன்ட் பிரேக்கும் வந்து இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூஸாக படிக்க முடியாது. இன்பிட்வீன் பிரேக் எடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து நம்ம படிக்கிறது வந்து நமக்கு மைண்டுக்குள்ளே போகும், அண்ட் படிக்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட் பிரேக் டைமும் கொடுத்துருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் த ஷெடியூலில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷனுக்கும் நம்ம டைம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலை நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ப்ரெசன்ட் லெவலில் வந்து நம்ம கிரேட் லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஷெடியூல் வந்து April 4th வந்து ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 to 5:30 ஸ்லாட்டில் நீங்கள் ஹிஸ்ட்ரியோட Chapter 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டும் 1.5 hours, அந்த 1.5 hoursல் ஒவ்வொரு லெசனும் படிக்கிற மாதிரி தான் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லெசனை வந்து ஃபுல்லாக டெப்த்தாக படிங்க. படிக்கும்போதே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்லாம் அங்கே ஹைலைட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் புக் பேக் இருக்கிற கொஸ்டினுக்கும் ஓவராலாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அந்த சாப்டர் வந்து நம்ம தரோ பண்ணிவிடுவோம். ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டாக நீங்கள் வந்து ஒவ்வொரு லெசனை இப்படி தரோ பண்ணும்போது ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரிவிஷன் இஸ் எ மஸ்ட். ஏன்னா அப்போ தான் நம்ம படித்ததெல்லாம் வந்து ரெக்கலெக்ட் ஆகும். ஸோ அடுத்த ஸ்லாட் 5:45 to 7:15, ஒரு 15 minutes பிரேக்குக்கு அப்புறம் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணி Chapter 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்த ஸ்லாட்டில் வந்து 7:30 to 9 Chapter 3 World War 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது டின்னர் பிரேக் முடிச்சுட்டு 9:45 to 11:15 ஸ்லாட்டில் Chapter 4 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேயோட ஷெடியூல் படி நம்ம 4 chapters ஹிஸ்ட்ரியில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே கொஞ்சம் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5:30 to 7 ஸ்லாட்டில் Chapter 5 முடிங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டீ பிரேக். 7:15 to 8:45 Chapter 6. அடுத்த ஸ்லாட் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் 9:15 to 10:45 Chapter 7. அதுக்கப்புறம் சின்ன பிரேக் 11 to 12:30 Chapter 8. அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக் முடிச்சுட்டு 11:15 to 2:45 Chapter 9 கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூன் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம கண்டினியூஸாக மார்னிங்லேருந்து படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருப்போம். ஒரு 45 minutes to 1 hour நீங்கள் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 4 to 5:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ Chapter 10 முடிங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரியோட 10 chapters வந்து நம்ம ஷெடியூல் படி கவர் ஆகிடும். அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் அகைன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜியாகிரஃபியில் லெசன் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லாட்டில் Chapter 2 கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் ஸ்லாட்டில் வந்து Chapter 3 வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அடுத்தது April 6th சாட்டர்டே, அகெயின் சேம் டைமிங் 5:30 to 7 Chapter 4 முடிங்க. அடுத்த ஸ்லாட்டில் Chapter 5, அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 6, அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 7. ஸோ இதோட நமக்கு ஜியாகிரஃபியும் கம்ப்ளீட் ஆகிடும். ஒவ்வொரு லெசன் படிக்கும்போதும் டெப்த்தாக படிங்க, அதை சொல்லி பாருங்கள், அண்டு படித்ததை ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்கள், மைண்டில் ரெக்கலெக்ட் பண்ணி பாருங்கள். ஞாபகம் இருக்காது, புக்கில் அண்டர்லைன் பண்ணி வைங்க எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ். ஏன்னா அது ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அதை அண்டர்லைன் பண்ணலை அப்படின்னா நம்ம ரிவிஷன் அப்போ திரும்ப ஹோல் லெசனை படிக்கிற மாதிரி ஆகிடும், அது கண்டிப்பாக இம்பாசிபிள். அதுக்கு அடுத்தது லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் நம்ம சிவிக்ஸ் Chapter 1 முடிங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 2, அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 3, அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 4, அண்ட் அதுக்கு அடுத்த ஸ்லாட்டில் Chapter 5. ஸோ இதோட சிவிக்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே April 7th, 1 day before exam, அகெயின் மார்னிங்கில் வந்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். Chapter 1 கம்ப்ளீட் பண்ணுங்கள். 2nd slot Chapter 2, 3rd slot Chapter 3, 4th slot Chapter 4, அதுக்கடுத்தது Chapter 5. லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் முடிச்சிட்டிங்கன்னா ஃபுல் போர்ஷன் எக்கனாமிக்ஸும் முடிஞ்சிடும், ஃபுல் சோஷியல் சயின்ஸும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ரிவிஷன் பிளான் பண்ணணும். ஸோ மத்தியானம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு 4 to 5:30 இப்போ நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ஹைலைட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அண்டர்லைன் பண்ணியோ இல்லை அதை ஹைலைட் வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கிறத அது என்னன்னு பார்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ட்ரை டு ரெக்கலெக்ட், படித்ததெல்லாம் ரெக்கலெக்ட் பண்ண பாருங்கள். ஏதாவது டஃப்பான இருக்கிறதா நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் திரும்ப ஒரு டைம் படித்து பாருங்கள். அப்போ நம்ம இந்த 1.5 hours வந்து நம்ம ஃபஸ்ட் 5 chapters வந்து ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த ரிவிஷன் எப்படி ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம முன்னாடியே வந்து அதை டெப்த்தாக அந்தந்த ஸ்லாட்டில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த ரிவிஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே டெப்த்தாக படிக்கும்போதே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட் அப்படின்றத அந்த பாயிண்ட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, அதை இங்கே ரிவிஷன் பண்ணுங்கள். அடுத்த 1.5 slots திருப்பி நம்ம வந்து Chapter 6 to 10 கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது
ஜாகிரபி 1 to 4 ஒரு ஸ்லாட்லையும், அதுக்கடுத்தது 5 to 7 இன்னொரு ஸ்லாட்லையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே ஏதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெடியூல் அட்ஜஸ்ட் பண்ணி ரிவிஷன் பண்ணனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது எக்ஸாம் டே மார்னிங் காலையில் ஒரு 1.5 hours, ஃபர்ஸ்ட் 1.5 hours நம்ம வந்து சிவிக்ஸை ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து 1.5 hours நம்ம எக்கனாமிக்ஸை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் ப்ராப்பராக அந்தந்த டைமில் இதை சின்சியராக கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் மார்க்கை வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் எப்படி சென்டம் வாங்கணும், எப்படி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையும் நான் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பார்த்துட்டு அதிலிருக்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணி உங்களோட ப்ரிப்ரேஷனை பெஸ்ட்டாக பண்ணுங்கள். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட்.